இன்னைக்கு நாம பார்க்க போறது கேரளா ஸ்டைல்ல ஒரு ஃபிஷ் ரெசிபி. இதுக்கு முதல்ல நாம மீனை மேரினேட் பண்ணிப்போம். மீனோட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெப்பர் அதாவது கருப்பு மிளகு, லெமன் ஜூஸ், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசறி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. பிசறி வச்ச மீனை தேங்காய் எண்ணெயில் போட்டு மேலே உள்ள மசாலாலாம் நல்லா வேகிற அளவுக்கு வறுத்தெடுத்தால் போதும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவையில்லை. இந்த மீனை வறுத்து எடுக்க போகிற நேரத்தில் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமும் கருவேப்பிள்ளையும் சேர்த்து இறக்கிடுங்க. பொதுவாக சின்ன வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இதில் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கருவேப்பிள்ளை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்து எடுத்த மீனை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு அகலமான மண் சட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பேனையே நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். இந்த மண் சட்டியில் நாம் நேரடியாக வாழை இலையை போடலாம், ஆனால் சில நேரத்தில் இலை கிழிஞ்சிருச்சுன்னா நாம் சேர்க்குற அந்த மசாலா தேங்காய் பாலெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்காக சேஃபாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் இதில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ அந்த ஃபாயிலுக்கு மேலே நான் வாழை இலை போட போகிறேன். அடுப்பு ஆன் ஆகி தான் இருக்குது, அதனால் சட்டி நல்லா சூடாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த வாழை இலை மேலே நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், அது கூடவே கருவேப்பிள்ளையும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கருவேப்பிள்ளை மேலே நாம் வறுத்து வச்ச மீனை சேர்த்துக்கிறோம். பொதுவாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெள்ளை வவால் மீன் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நான் இன்னைக்கு மீனில் முள்ளெல்லாம் எடுத்துட்டு தோலையும் எடுத்துட்டு வெறும் ஃப்ரெஷ் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிடும்போது முள் குத்துமேன்ற பயம் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி நல்லா சூடாக இருக்குது, நம்ம மீனையும் இதில் சேர்த்தாச்சு. இந்த நேரத்தில் நல்லா பொடியாக நறுக்கிய இஞ்சி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிள்ளை, கருப்பு மிளகு பொடி, கீறி வைத்த பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, அதோட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் நம்ம சேர்க்கிற போது நாம் சேர்த்த அந்த மீன் ஃபுல்லாக மூழ்கணும், அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லா மசாலா பொருட்களும் நாம் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மண் சட்டியை 5-6 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. ஹை ஃப்ளேம் வேண்டாம், இல்லாட்டி பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மீன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம், இல்லைன்னா சாதத்தோட வச்சு நீங்க சாப்பிடலாம். இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியில சந்திப்போம்.